நம்ம தோட்டத்துக்கு புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜம்முனு படுத்துட்ருக்காரு, அவர் தான் வந்திருக்கு. அப்படி நம்ம பெரிய மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்று போட்டிருக்கு. ஸோ அந்த கன்றுக்குட்டி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவர் தான் நம்ம காட்டுக்கு புதுசாக வந்திருக்கு புது வரம். என்ன கன்றுக்குட்டின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை கன்றுக்குட்டி வந்து போட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்ததுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு கன்றுக்குட்டி போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கன்றுக்குட்டி. இது வரைக்கும் போட்ட கன்றுக்குட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாட்டுடைய கலரே தான். இப்போ பார்க்குற இதே கலரில் தான் வந்து பார்த்திங்கனா மூணு கன்றுக்குட்டியுமே போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு போட்ட கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெடா கன்றுக்குட்டி தான் இது போட்டது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக போட்ட கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்ட கன்றுக்குட்டி போட்டது. இப்போ போட்டிருக்க மூணாவது இந்த கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெடா கன்றுக்குட்டி. ஸோ ஒன்று மாற்றி ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிராஸ் மாடு தான். பட் இந்த மாடு போட்ட கன்றுக்குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நாட்டு கன்றுக்குட்டி போலவே இருக்கும். இந்த கன்றுக்குட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த பால் குடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சேட்டர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதே போலவே நம்ம தோட்டத்தில் இருக்க மற்ற மாடுங்களையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம தோட்டத்தை பற்றியான ஒரு நல்ல நல்ல அப்டேட்டோட திரும்ப உங்களையே சந்திக்கிறேன். பாய் பாய்.